வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். இலங்கை, பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவுடனான வெளியுறவு கொள்கைகளை தொடர்ந்து 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் முழுமையான சீன சார்பு வெளியுறவு கொள்கை என்ற அடிப்படையில் காணப்படுவதாகவே தோன்றுவதோடு, இதன் காரணமாக தற்போதைய பொருளாதார நெருக்கடியும் தோன்றியுள்ளது. இதற்கான அண்மைய சான்றாக புதிய இடைக்கால ஜனாதிபதி பதவியேற்ற சூழ்நிலை குறிப்பிடலாம். அதாவது, ரணிலின் பாராளுமன்றத்தில் கூடான தெரிவினை முதலில் அங்கீகரித்த நாடாக சீனா உள்ளது. தொடர்ந்து ரஷ்யாவும் புதிய இடைக்கால ஜனாதிபதியை வரவேற்று வாழ்த்து தெரிவித்ததோடு, ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இலங்கையுடனான ரஷ்ய உறவு பாரம்பரியமானதெனவும் அரசியல் பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததெனவும் கருத்திட்டிருந்தார். இவர்களை தொடர்ந்தே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த போதிலும், அவருக்கு முன்னர் இந்திய தூதுவரும் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற மேற்கு நாடுகளின் தூதுவர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். அதே நேரம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே புதிய அரசாங்கத்தின் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து பொருளாதார அபிவிருத்தி, சுற்றுலாத்துறை விருத்தி, நேரடி முதலீடுகள் தொடர்பாக உரையாடியதாகவும் பிரதமரின் அலுவலகம் செய்தி வெளியிட்டது. இதனால் இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் மீண்டும் ஒரு நெருக்கடிக்கான சூழல் ஏற்படுவதாகவே தெரிகிறது. இத்தகைய தகவலுக்கு வலு சேர்க்கும் விதத்தில் புதிய இடைக்கால ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் என்றும், சர்வதேச நாணய நிதியம் சீனாவுடன் இலங்கை அரசாங்கம் கடன் மற்றும் நிதியுதவிகள் பொறுத்து உரையாட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை இவற்றை மேலும் நிரூபிக்கிறது. அதன்படியே இலங்கை ரணிலின் முகத்தை காண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதுடன், நாட்டிற்குள் சோசலிசம், கம்யூனிசம், முதலாளித்துவம் போன்ற கருத்தியல்கள் அனைத்தும் அதற்குரிய அர்த்தங்களோடு காணப்படுகிறது. மேலை நாடுகளுடன் நெருங்கியவர் என்ற ரணில் விக்ரமசிங்க அதனை நிராகரித்து, குறிப்பாக அதிலும் சீனா, ரஷ்யாவுடன் உறவை பலப்படுத்துவதில் ராஜபக்சக்களுக்கு நிகரானவை மாறிவிட்டார். இவ்வாறு இருக்கும்போது ரணிலின் உத்தியோகபூர்வமான விஜயம் பலராலும் எதிர்பார்க்கப்படும் நிலையில், அதுவும் சீனாவுக்கான விஜயமாக அமைந்தால் மேலை நாடுகளின் எதிர்ப்பையே சம்பாதிக்க நேரிடும். இலங்கையின் பொருளாதார இருப்பு என்பது அதன் வெளியுறவு கொள்கையிலேயே தங்கியுள்ளதுடன், அத்தகைய வெளியுறவு கொள்கை மேற்கையும் கிழக்கையும் மையப்படுத்தியதாக இருக்கின்ற போதிலிருந்து மாறுபட்ட சீன சார்பு கொள்கை இலங்கை அரசில் பொருளாதார இருப்பை அடியோடு தகர்த்தியுள்ளது. இத்தகைய சூழலை 2005ஆம் ஆண்டின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மட்டுமல்ல, நல்லாட்சி அரசாங்கமும் அதனையே மேற்கொண்டது. ஏறக்குறைய 2005ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையின் வெளியுறவு கொள்கை சீன சார்பு நிலைப்பாட்டிலேயே இயங்குகிறது. அதன் அடிப்படையிலேயே 99 வருட குத்தகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் அரசாங்கத்தினால் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் தற்போது உள்ள பிரதமர் உட்பட அமைச்சர்கள் முழுக்க முழுக்க பொதுஜன பெரமுனவை சார்ந்த அரசாங்கமே காணப்படுகிறது. குறிப்பாக காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களுக்கு எதிரான கைது நடவடிக்கைகளும் புதிய அரசாங்கத்தின் பழைய முகத்தையே காட்டுகிறது. இதில் மேற்கு நாடுகளும் அதன் தூதரக அதிகாரிகளும் மட்டுமின்றி, மனித உரிமை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளும் புதிய அரசாங்கம் மீதான நம்பிக்கை ஈனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எனினும் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையின் போது சகல கட்சிகளும் உள்ளடங்கிய சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க அனைவரது ஒத்துழைப்பை கோரியுள்ள நிலையில், அதற்கான ஆயத்தங்கள், பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்து புதிய ஜனாதிபதியாக ரணில் பதவியேற்ற போது அதனை வரவேற்பதில் காலதாமதத்தை எடுத்துக்கொண்டமையினை குறிப்பாக சீனா, ரஷ்ய ஜனாதிபதிகளின் வாழ்த்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தியமை ராஜதந்திர பின்வாங்கலாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஆட்சியினை தக்கவைக்க மேற்கொள்ளப்படும் எத்தகைய செய்முறையும் பலமான மீளெழுச்சிக்கான வாய்ப்பை இலங்கைக்கு தந்துவிடாது என்பதையும், இலங்கையின் அரசியல் பொருளாதார நெருக்கடி என்பது அதன் வெளியுறவு கொள்கை சார்ந்தது என்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும்.